மறுபடியும் கூட பேசிக்கலாம்னா உன்னே அவர் போகல பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்டேன் பேசிக்கலாம்னா உன்னே அவர் போகல தேசிய கீதம் போட்டு சிக்க வச்சிட்டாங்க கொந்தளித்த கருப்பு சட்டை பழனிச்சாமி சர்ச்சையை கிளப்பிய வீடியோ கோவை திகு திகு இந்திய அரசு காந்தி பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதியை ஆண்டுதோறும் காந்தி ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடி வருகிறது. இந்த தினத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி அன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அதிகாரத்திற்கு முக்கியத்துவம் அளித்திடும் வகையில் இவ்வரசு பொறுப்பேற்றவுடன் கிராம ஊராட்சிகளில் ஆண்டுதோறும் நடைபெறும் 4 கிராம சபை கூட்டங்கள் என்பதை 6 உயர்த்தி அரசாணையிட்டு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுவது உறுதி செய்யப்படுகிறது எனவும் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்றுரைத்த உத்தமர் காந்தியடிகளின் பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் நாளில் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் அதிகளவில் கலந்து கொள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்திடும் வகையில் கிராம சபை கூட்ட அழைப்புதழ் 1 வடிவமைக்கப்பட்டு ஊரக வாழ் பொதுமக்களுக்கு இல்லந்தோறும் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கோவை மாவட்டம் சூலூர் அருகே பீடம்பள்ளி ஊராட்சியில் கடந்த திங்கட்கிழமை காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பீடம்பள்ளி ஊராட்சித் தலைவர் குமரவேல் தலைமை தாங்கியுள்ளார். அரசு அதிகாரிகள் சார்பில் செயற்பொறியாளர் நிவேதா, கிராம நிர்வாக அலுவலர் நிர்மலா, ஊராட்சி செயலாளர் நீலவேணி மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது கிராம சபை கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியுள்ளது. இதனை அடுத்து தமிழக அரசின் உத்தரவின்படி தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்த வீடியோ பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பொதுமக்களிடம் குறைகள் கேட்கப்பட்டது. அப்போது அங்கு வந்திருந்த பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் அதனால் விரைவில் சாலையை சீரமைத்து தரும் பணியை தீவிரப்படுத்த வேண்டுமெனவும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இதனை அடுத்து இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டு உடனடியாக சாலை சீரமைக்கும் பணியை தொடங்க ஒத்துழைக்கிறேன் என பேசி முடித்துள்ளார். ஆனால் அதே சமயத்தில் கூட்டத்திற்கு வந்திருந்த பழனிசாமி என்பவர் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டதாகவும் ஆனால் அவரை கண்டுகொள்ளாமலும் தேசிய கீதம் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முதியவர் பழனிசாமி விரக்தியோடு அப்படியே அமர்ந்துள்ளார். அதன் பின்னர் தேசிய கீதம் பாடி முடித்த பிறகு ஆத்திரத்தோடு நான் பேசுவதற்கு நேரம் கேட்டுக் கொண்டிருக்கும் போதே எப்படி தேசிய கீதம் பாடலாம் என வாக்குவாதம் செய்துள்ளார். அதே சமயத்தில் பழனிசாமியும் வாக்குவாதம் செய்துள்ளார். இதனை அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் ஊராட்சி செயலாளர் உட்பட சிலர் சூலூர் காவல் நிலையத்திற்கு சென்று பழனிசாமி மீது தேசிய கீதத்தை அவமதித்ததாக புகார் கொடுத்துள்ளனர். மேலும் அதற்கு ஆதாரமாக தேசிய கீதம் ஒலிக்கப்படும் போது பழனிசாமி அமர்ந்திருக்கும் வீடியோவை காண்பித்துள்ளனர். இதனை அடுத்து இதுகுறித்து விசாரணையை மேற்கொண்ட போலீசாருக்கு கிராம சபை கூட்டத்தின் போது பழனிசாமி பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டதாகவும் ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தேசிய ஒழிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து இந்த புகாரை கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்படுகிறது. இது ஒருவரும் இருக்க கிராம சபை கூட்டத்தில் தேசிய கீதத்தை அவமதித்ததாக பழனிசாமியின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனால் கோவையில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. மறுபடியும் கூட பேசிக்கலாம்னா உன்னே அவர் போகல ஜனகணமான பாடும் போது எந்திரிச்சு நீ போட்டா
எனது பெயர் தியாகராஜனுங்க. பீடம்பள்ளி கிராம ஊராட்சியில் குடியிருந்து வரேன். இன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடந்ததுங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அந்த கிராம சபை கூட்டம் முடிகிற தருவாயில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுங்க. இசைக்கப்பட்ட போது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து ஒரு நபர் வந்து இந்த ஊராட்சியில் புதுசாக வந்து குடியிருக்காருங்க. அவர் அந்த நபர் வந்து தேசிய கீதத்தை அவமரியாதை செய்கிற வகையில் உட்காந்துட்டே இருந்தாருங்க. ஒரு செய்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மோசமான எந்திரிக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு செய்கையை காமிச்சிட்டு பக்கத்தில் இருந்தவங்க சொல்லும்போது கூட அதை வந்து சட்டை செய்யாமல் எந்திரிக்காமல் அவமரியாதை செஞ்சாருங்க. திருப்பி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கேட்கும்போது, நான் அப்படி தான் எந்திரிக்க மாட்டேன், என்ன பண்ண முடியும் உங்களால், முடிஞ்சது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கீதத்தை அவமரியாதை செஞ்சாருங்க. இது வந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற ஒரு செயல், தேசத்தை அவமதிக்கிற ஒரு செயல். இது வந்து தேச துரோக செயலுங்க. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தேசிய கீதத்தை அவமரியாதை செஞ்சது வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துதுங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.